எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல சுவையான ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வெட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஃபிஷ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 3 ஏலக்காய், 1 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெட் மசாலா, 1 டீஸ்பூன் கர்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் எண்ணெய் ஊற்றி ஆனியனை பொறிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பும் சேர்த்துட்டு 3 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மீடியம் ஹீட்டில் 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் இப்போ 70% வெந்திருக்கு, இது கரெக்டான அளவு, இதை நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் நெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இதில் லேயர் லேயராக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். மேலே ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சம் ஃபிஷ்ஷோட சாறை ஊற்றிக்கலாம். செகண்ட் லேயர் நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் மேலே தூவிக்கலாம். தேர்ட் லேயராக நம்ம வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்லேருந்து இறங்குற அந்த சாறு தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காற்று போகாமல் இருக்கணுன்றதுக்காக மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வெயிட்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்படியே இதை 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் மில்க்கை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. நன்றி.